ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற அனிமே சீரிஸ் இப்போ ஆர்மிடு கேர்ள்ஸ் மாக்கியவெல்லிசம் என்ற அனிமே சீரிஸோட இரண்டாவது எபிசோட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. இதுக்கப்புறம் வர எபிசோட்லாம் நல்லா பிரமாதமாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி எபிசோடே சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்பி தான் செகண்ட் எபிசோட்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். கண்டிப்பாக ஃபுல்லாக முடிச்சிருவேன், கவலைப்படாதீங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அதனால் உங்களோட சப்போர்ட் கொடுத்து கண்டிப்பாக இதை பார்த்துருங்க. பார்த்து ஃபுல்லாக முடிச்சுட்டு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி போன எபிசோடை கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா தான் இந்த கதையை புரியும். அதனால போன எபிசோடை வந்து போட்டுருவோம், ஃபர்ஸ்ட் எபிசோடு. அந்த எபிசோடை பார்த்துட்டு இந்த எபிசோடு பாருங்க, அப்போ தான் புரியும். சரி, நம்மள வளம் பேசாமல் கதைக்குள்ள போகலாம். நம்ம ரின்னோட அசிஸ்டண்டான அவங்கள காமிக்கிறாங்க. அவங்களும் குளிச்சுன்னு இருக்காங்க. அப்போ அவங்க கிட்ட நம்ம மரியம் வந்து கேட்குறாங்க, ஏன் உன் முகம் கொஞ்சம் வாடி போன மாதிரி தெரியுது? இன்னைக்கு அந்த பைத்தியக்காரன் நம்ம ரின்னையே கிஸ் பண்ணிட்டாலே, அதனால எனக்கு கொஞ்சம் வருத்தமாகுது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கெல்லாம் காரணம் நானும் தான். அவனை தடுக்கவே முடியல, அவன் ரொம்ப பலசாலியாக இருக்கான். மரியம், நீ கவலைப்படாத, அவங்களுக்கு பதிலாக நான் அவனுக்கு தண்டனை கொடுக்குறேன். கண்டிப்பாக அவன் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அதோட நம்ம மரியோட அசிஸ்டன்ட் மாதிரி ஒன்னொருத்தங்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டு, நீங்க கவலையே படாதீங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அப்ப மரியம், சோக்கா நீங்க என்ன பண்ற? ஆமா மரி, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பதிலா நான் அவனை போயிட்டு திருத்துறேன். நீங்க கவலையே படாதீங்க, கண்டிப்பா அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். உங்களுக்கு பதிலா நான் அவனை போய் தண்டனை கொடுக்குறேன். அப்ப எல்லாமே ரின்னோட அசிஸ்டண்டும், நீ இதுல மூக்க நுழைக்காத, உனக்கு இது தேவையில்லாத விஷயம். சோக்காவும், உனக்கு என்ன தெரியும், இது தேவையில்லாத விஷயமா? நம்ம சுப்ரீம் ஃபைவ் ஸ்வாட்ல தலைவரோட அசிஸ்டண்டா இது, நீயே தப்பு பண்ணிருக்க, நீ இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் இல்லாம அந்த மஸ்கிட்டராவும் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. அந்த வீட்டில் இவங்களும் குளிச்சுன்னு இருக்கும்போது மஸ்கிட்டராவும், டேய் கண்டிப்பா சொல்றேன், நீ யூஸ் பண்ண அந்த அட்டாக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, என்னால நம்பவே முடியல அவங்க தோத்ததை. ஹீரோவும், ஆமா மஸ்கிட்டரா, உனக்கு அந்த அட்டாக்கை பத்தி தெரியல, அது மட்டும் இல்லாம அவர் ரொம்ப பலசாலியா இருந்தா அது உனக்கு தெரியல, என்னால தாக்க பிடிக்க முடியல, பத்தாததுக்கு நான் அந்த மரத்தோட வேறுனால கால் தடுக்கி என் காலை வீங்கி போயிடுச்சு, அப்படி இருந்தும் நான் அவளோட அட்டாக்லாம் தாங்கிக்கினு அடி வாங்கிக்கினு திருப்பி அட்டாக் பண்ணேன். இது எல்லாத்துக்குமே காரணம், நான் சின்ன வயசுலயே அதிகமான பயிற்சி, அது மட்டும் இல்லாம கடினமான பயிற்சி எடுத்தேன், அதனாலதான் இவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னோட மாஸ்டர் கடினமான பயிற்சிகள் மட்டும் தான் எனக்கு கொடுத்தாரு, அதனாலதான் இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன். மஸ்கிட்டாராவும், சரி ஆனா இது மட்டும் ஒத்துக்கவே முடியாது, நீ தெரியாதவங்க கூட அந்த பொண்ணை கிஸ் பண்ணிட்டேன், கண்டிப்பா இதனால அவங்க எல்லாருமே கோபத்தோட உச்சி கட்டத்திலே இருப்பாங்க, அதனால நீ என்ன பண்ணணும்னா கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து அந்த ஃபைவ் சுப்ரீம் ஸ்வாடோட முத்திரைகள் வாங்கணும். அதாவது இங்க படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அந்த மாதிரி ஒரு கார்டு வச்சுருப்பாங்க, அந்த கார்டுல அவங்க ஃபைவ் சுப்ரீம் ஸ்வாடோட சேர்ந்தவங்களோட முத்திரைகள் எல்லாமே இருக்கும், அது இருந்தா மட்டும்தான் இந்த ஸ்கூல்ல நிரந்தரமா இருக்க முடியும், அதனால நீ கண்டிப்பா அதை வாங்கியே ஆகணும். ஏய் என்னடா இன்னொரு குண்டு தூக்கி போற, அது மட்டும் இல்லாம எல்லாருக்கிட்டையும் வாங்கணுமா? சான்ஸே இல்ல, ஒண்ணுத்துக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம தெரியாதனமா அந்த பொண்ணு வேற கிஸ் பண்ணிட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி சமாதானம் பத்ததுன்னு கூட தெரியல. மஸ்கிட்டராவும், சரி சரியே, அதோடு நீ இப்ப சமாதானம் படுத்தனா நீ எதனா அவங்களுக்கு வேணா வாங்கின்னு போய் கொடுக்குறியா? ஆமா, இங்க எதுவும் கடையே இல்லையே. அப்படியா, இங்க ஒரு கடை இருக்குது, அதுக்கான அட்ரஸ் தரேன், அந்த இடத்துல போய் உனக்கு தேவையான வாங்கிக்கோ. அது மட்டும் இல்லாம எப்ப வேணாலும் எது வேணாலும் கேட்கலாம், ஆனா விதிமுறைகள் உட்பட்டு தான். கண்டிப்பா நீ என்ன பண்றனா அந்த இடத்துல போயிட்டு எதனா வாங்கி அவங்களை சமாதானப்படுது அப்படின்னு அவங்களும் சொல்ல, இதோட நம்ம ஹீரோவும், டேய் அப்போ எதை வேணாலும் வாங்கலாமா? அப்படின்லாம் வாங்க முடியாது, கேட்கவும் முடியாது. நான் என்ன சொல்றேன்னா அவங்களால கொடுக்க முடிஞ்ச அந்த பொருட்களை மட்டும் தான் அவங்க விற்பாங்க, அதுக்கு மேல நீ எதுவும் கேட்டாலும் கிடைக்கவும் கிடைக்காது. அப்படின்னா சரி நான் இதை பாத்துக்கிறேன், அது மட்டும் இல்லாம நாளைக்கு ஒரு கேக் வேணா வாங்கி போய் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அவனும் யோசிக்க, மறுநாள் காலையில கிளாஸ் ரூமுக்கு போனா அந்த இடத்துல இருக்க எல்லா பொண்ணுகளும், என்னடா இவன் திரும்பி வந்துட்டான், கையில வேற ஏதோ வச்சுன்னு இருக்கான். நம்ம ஹீரோவும், ஏய் ரின்ன எங்கப்பா இருக்க, நீ இல்லாம போர் அடிக்குவா, சட்டுனு வாப்பா, எங்கப்பா இருக்க அப்படின்னு பாக்க, ஏய் பர்பிள் கலரையா, ஏய் யாரோ பத்திர அப்படி சொன்ன காது வெளியே அடிப்பேன். இந்த இடத்துல அவ்வளவுதான், என்னோட பேரு சாசா குரா சாக்கி. ஃபுடவும், ஆ சரி சரி சாக்கி, சரி ரின்னு எங்க இருக்காங்க, ஏன் அவங்க இந்த கிளாஸுக்கு வரல, இவனை கண்டாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது, ரொம்ப முரட்டு பையனா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு இன்னொரு பொண்ணு வந்து பாக்க, ஆமா நீ யாருமா? என்னோட பேரு யோகி நிகி. ஹீரோவும், சரி நிகி எனக்கு ஒரு விஷயத்த நீ சொல்லணுமே. சரி நம்ம ரின் ஓனிகாரா எங்க இருப்பாங்க, அவங்களோட கலர் என்னன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு நிகியும், அவங்களா, அவங்களுக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லப்பா, காய்ச்சல் வேற, அதனால அவங்க ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்களோட கலர் வந்து வெள்ளையா இருக்கலாம். பக்கத்துல இருந்த சாக்கியும், ஏய் நீ எதிரி இதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிருக்க, ஏய் ரொம்ப தேங்க்ஸ்பா, நீங்க பண்ண உதவிக்கு மிக்க மகிழ்ச்சி, நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன் ஓகேவா. நம்ம ஃபுடோவும் மஸ்கிட்டாராவும் நடந்து போன இருக்கும் போது ஃபுடோ சடலாம், சரி கேர்ள்ஸ் எல்லாம் எங்க உக்காந்து அவங்களோட லஞ்ச சாப்பிடுவாங்க, அவங்களோட ரூம்லயா? அப்புறம்னா எனக்கு தெரிஞ்சு ரின் அவளோட ரூம்ல தான் இருக்கணும் கன்ஃபார்ம். மஸ்கு டராவும் திடீர்னு, சரி கண்டிப்பா போயேதான் ஆகணுமா? ஆமா நீ கவலைப்படாதரா மஸ்கு, நீ ஏன் கவலைப்படுற, நான் அவனுக்கு சுதந்திரம் வாங்கி தரேன், கூடிய சீக்கிரமே இந்த நிலைமை எல்லாமே மாறும், எனக்கு எப்பவுமே அமைதியாகவும் சுதந்திரமாக இருக்கிறது மட்டும் தான் பிடிக்கும், இந்த மாதிரி ஒருத்தருக்கு அடிமையா இருக்கிறதுல எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இந்த நிலைமை எல்லாமே ஒரு நாள் மாறும், நீ கவலையப்படாத, இந்த கேக்க கூத்து அந்த பொண்ணை எப்படியாச்சும் ஓகே சொல்ல வைக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு பிளாஷ்பேக்ல ஒரு அம்மாவும் கூட பக்கத்திலேயே அவங்களோட பொண்ணும், அந்த பொண்ணு வேற மாஸ்க் போட்டுன்னு நடந்து வராங்க. இப்ப சடனா நம்ம ரின்னும் எழுச்சிக்கிறாங்க, இது எல்லாமே அவங்களோட
கனவு. அப்ப சரியா அவங்களும் அவங்களோட செல்சியஸ் டிகிரி செக் பண்ண அதுல அதிகமா இருக்கிறத பாத்துட்டு ஃபுடோ நோபரா இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான்டா அம்மா அவனை காயில மாட்டினா சாவடிச்சிருடா சாவுடா சாவு 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 அப்படின்னு அவங்களும் டென்ஷன் ஆயிட்டு அந்த தரக்கணி போட்டு அடிச்சுனே இருக்காங்க. அப்பதான் ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க, ஆமா என்னதான் இருந்தாலும் முத முறையா ஒரு பையன் என்ன கிஸ் பண்ணிருக்கான், அதுதான் என்னோட முதல் கிஸ், இருந்தாலும் அவன் நல்லவனாதான் இருப்பானா அப்படின்னு யோசிக்க, இல்ல இந்த மாதிரி நான் யோசிக்க கூடாது அப்படின்னு தலைக்காணி பத்தி கண்டிப்பா அவனை கொல்லாம போட மாட்டேன்டா. அதுக்கப்புறம் அவங்க எழுந்துச்சு, சரி சும்மா ட்ரைனிங் பண்ணி பாப்போம் எப்படிதான் போதும் திரும்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுவாட எடுத்து தயாரா நிக்க சடனா பின்னாடி நம்ம தலைவர் வந்துட்டு, ஏ குட் மார்னிங் பா எப்படி இருக்கு இப்ப உடம்பு, ஓ ஓ ஓ அட்டாக் பண்ணாத உன்னோட உடம்பு எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்கு வந்த, நீ என்னடா அட்டாக் பண்ற, இது அட்டாக் பண்றதுக்கு நேரம் இல்ல, நம்ம ரெண்டு பேரும் பேச வேண்டியதுக்கான நேரம், ஏ உன் முகத்தை பார்த்தாலே ரொம்ப சூடா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு கெட்டு போய் பாக்க அந்த பொண்ணுக்கு, அதாவது நம்ம ரெண்டு பேரும் அதிகமா டிகிரி செல்சியஸ் அதிகமாவது, டேய் நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, ஏ நான் உன்னை பாக்கிறதுக்காக வந்தேன்பா, நீ என்ன உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அது மட்டும் இல்லாம சரி நேத்து நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன், ஏ அது மட்டும் இல்லாம உன்னோட ரூம் பாக்கிறதுக்கே சூப்பரா இருப்பா நீட் அண்ட் கிளீனா, சரி சரி இந்த இதை வாங்கிக்கோ உனக்காக தான் இந்த கேக் வாங்கி வந்தேன் தேங்க்ஸ் வா அப்படின்னு அவங்களும் சொல்ல, அவனும் ஆமா ஆமா நீ என்னதான் தேங்க்ஸ் சொன்னாலும் சரி விடு அது விடு, ஏ முகம் பகுதியே அழகா தான் இருக்குது, அந்த மாஸ்க் இல்லைனா ரொம்ப அழகா இருப்ப போல, உன் மாஸ்க் கேட்டான் கேட்டுட்டு தான் கிளாஸுக்கு வாய அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல அது மட்டும் முடியாது கண்டிப்பா நான் மாஸ்க் எடுத்தேன்னா எனக்கு ரொம்ப கூச்ச சுபாவமா இருக்குது, யாரையும் நிமிந்து கூட பார்க்க முடியாது, மாஸ்க் இருந்தால் தான் எல்லாரையும் பாக்கிறதுக்கு எனக்கு தைரியமே வருது, ஆனா உண்மையை சொல்ல போனா நீ மாஸ்க் இல்லாமலே அழகா தானே இருக்க. அப்புறமா ஹீரோவும் சரி சரி நான் வந்த விஷயத்த சொல்லத்தையே மறந்துட்டு பாரு, எனக்கு அந்த கார்டு வேணும்பா, அதான் நீங்க பசங்களுக்கு கார்டு குத்துட்டு உங்களோட அஞ்சு முத்திரைகளை வச்சு கொடுப்பீங்களா அந்த கார்டு எனக்கு வேணும்பா, ஏய் அது எதுக்கு நான் உனக்கு தரணும், அதெல்லாம் முடியவே முடியாது, நீ உங்ககிட்ட ஒரு ஒழுக்கம் இல்ல அமைதி இல்ல, வந்தவொடனே எல்லாருக்கிட்டே பிரச்சனை பண்ணிக்கிற கலாட்டா பண்ணிக்கிற ஒழுக்கமா இல்லாத பையனுக்கெல்லாம் நான் எதுக்காக கொடுக்கணும், என்னப்பா இப்படி சொல்லிட்டு பொசுக்கிட்டு உனக்காக மேல கெட்டு நான் இங்க வந்திருக்கேன் கேக் எல்லாம் வாங்கி வந்திருக்கேன் இப்படி பண்றியப்பா அப்படின்னு கேட்க, சரி சரி ரொம்ப தொலை பண்ணாத வெக்கப்பட்டுக்குன்னு, சரி இதான் இந்த கார்டை வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, சரி சரி நீ எதுக்கு இதை சும்மா தரவேனா நான் வேணா திரும்பியும் உனக்கு கிஸ் பண்ணட்டா அதுக்கு வேணா இது பதிலா கார்டு வேணா கூட அப்படின்னு கேட்க, அவங்களோட டிகிரி செல்சியஸ் வந்து அதிகமா என்ன இருக்குது அதனால அவங்களும் மயக்கப்படும் கீழே விட சடனா நம்ம ஹீரோவோ கையை சட்டை பிடிக்க கூடாது இடத்துல பிடிச்சி அந்த பட்டனும் அறந்து சரியா அந்த இடத்துக்கு நம்ம ரின்னோட அசிஸ்டன்ட்டும் வந்து உங்களுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்ட ரின் ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு பாக்க, இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி இருக்க கோலத்தை பார்த்துட்டு அவங்க ஒரு பக்கம் தட்டை கீழே போட்டு, ஏய் கம்மு நாட்டி என்னடா பண்ணிங்கிற, நேத்து பார்த்தா கிஸ் பண்ண இன்னைக்கு பார்த்தா என்னடா அவங்கள ட்ரெஸ்ஸே கேட்டுற மாவன ஒண்ணு நான் சும்மா ஓட மாட்டேன்டா எல்லாரும் அலர்ட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்தினா அலாரம் பார்த்தீங்கன்னா அந்த பட்டனை ஆன் பண்ணி விட்டுறாங்க, ஏய் நீ தப்பா புரிஞ்சுங்கிற இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நான் இங்கிருந்து ஓடுறேனாவா அப்படின்னு அவனும் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து தெரிச்சு ஓடுறான், ஃப்ளோர் எல்லாம் நடந்து போகும்போது நிறைய இடத்துல ட்ராப் அடிச்சுன்னு இருக்காங்க இவங்களுக்காக, இன்னொரு பார்த்து இவங்க ரெண்டு பேரும் கத்துறத சவுண்ட் கேட்டு வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம ஜோவும் ஓ இங்கதான் இருக்கானா அப்ப இவனை இங்கேயே மீட் பண்ணி சண்டை போட வேண்டியதா அப்படின்னு தயாரா இருக்க, அப்ப சரியா நம்ம தலைவர் அவங்க வந்துட்டு, ஏய் எனக்கு வழி விடு சும்மா இந்த மாதிரிலாம் பண்ணி கிடைக்காது நீங்க எல்லாரும் சேர்ந்துக்கணும், ஏய் எங்கட போற நீ நேத்து அந்த மாதிரி நடந்ததுக்காக கண்டிப்பா நான் உன்னை அடிக்காம ஓட மாட்டேன் அப்படின்னு சண்டைக்கு கூப்பிட, சடனா அந்த இடத்துக்கு நம்ம ரின்னோட அசிஸ்டன்ட் வந்துட்டு, டேய் இங்கதானே இருக்க அவனை ரெண்டு பேரும் சேர்ந்து உனக்கு குமர போற மாதிரி அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ண ரெடியா இருக்க, நம்ம தலைவர் கூடவும் டேய் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அடிக்கலாம் முடியாது கண்டிப்பா இங்க இருந்து ஓட ஓட போற மாதிரி கண்டிப்பா நீங்க ரெண்டு பேரும் அடி வாங்கி தான் போறீங்க, உங்களால முயற்சி பண்ணா கூட என்ன ஜெயிக்க முடியாது, நான் சொன்னா கேளுங்க இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்ல, இவங்க ரெண்டு பேரும் அதை கேட்கவே மாட்டாங்க, அவங்க போயிட்டு ஃபைட் பண்ண போக இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு போட்டு கீழே ஒரு மாதிரி அலங்கோலமா படுக்க வச்சிடறான், அவங்க ரெண்டு பேரும் கண்ணுக்கு இவன் வில்லத்தனமா தெரியுறான், நேத்து ரெண்டுக்கு நடந்த மாதிரி நம்மளுக்கு எட்டுவோம் நந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதறானுங்க ரெண்டு பேரும், நம்ம ஹீரோவும் மாட்டீங்களா இதுக்குதான் அப்பயே சொன்னேன் கேட்டீங்களா என் பேச்சு எங்க கேட்டீங்க இப்ப மாட்டிக்கினீங்க வேற வசமா இப்ப சொல்லிக்கினே இந்த மாதிரி கிட்ட வர இவங்க ரெண்டு பேரும் அழுவே ஆரம்பிச்சிருக்காங்க, ஏய் நான் என்ன சொன்னேன் அழுகுறீங்க இப்ப எதுக்காக தேவையில்லாம அழுகுறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கத்துறான், அப்ப அந்த ஸ்கூலோட மொட்டை மணியில நம்ம செட்ட வரையோ நின்னுன்னு, ஏய் உங்ககிட்ட நிறைய திறமை இருக்குது கண்டிப்பா எனக்கு தெரியுது ஆனா என் கிட்ட உன்னோட திறமை எல்லாம் ஈடுபடாது கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், அதனால தயாரா இரு ஃபுட் நோபரா நான் உனக்காக ஒரு பெரிய ஆப் வச்சிருக்கேன், அதோட நம்ம ஃபைவ் சுப்ரீம் ஸ்வாடியும் காட்டி கடைசியா அதோட ஹீரோவும் சங்கால ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது பா நீ ரொம்ப டயர்டாகுது ரூமுக்கு போயிட்டு நிம்மதியா படுத்து தூங்கணும் அப்படின்னு சொல்ல, சடனா டேய் இந்தாலும் இந்த கார்டு அப்படின்னு யாரோ அவங்க கிட்ட நீட்டுறாங்க, அது யாருன்னு பார்த்தா நம்ம ரின்னு தான் அவங்க கிட்ட அந்த கார்டை காமிக்கிறாங்க, ஏ உண்மையாவும் பார்த்து ரின்னு எனக்காகவே தர ரின்னு, ஆமா ஆமா நான் முன்னாடியே தான் வாக்கு கொடுத்தேன் கொடுப்பேன் அதனால என் கொடுத்த வாக்க நான் காப்பாத்தணும்ல அதனாலதான் இந்த கார்டு உனக்காக தான் நீ எடுத்துக்கோ, ஏ ரொம்ப தேங்க்ஸ் பா ரின்னு நீ பண்ண உதவிக்கு நான் மறக்கவே மாட்டேன் கண்டிப்பா, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நீ இல்லாம கிளாஸே ரொம்ப போர் அடிச்சதுனால கண்டிப்பா நீ நாளைக்கு வரணும் சரியா, நீ இருந்தாதான் கொஞ்சம் ஜாலி
ஜாலியா இருக்குது அப்படின்னு அவனும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப சரியா ரின்னும் ஸ்மைல் பண்ணினே இருக்க இந்த சமயத்துல பின்னாடி நம்ம சாக்கியும் நிகியும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இன்னைக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் அடிபட்ட நிலைமைய சொல்ல அவங்களும் டென்ஷன் ஆயிட்டு என்னது உண்மையாவா அப்படின்னு சொல்ல அவங்களோட உடல்நிலை இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டு மயக்கமே ஆயிடுறாங்க ரின் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ரெண்டு பேரும் பதற அதோட இந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல நம்ம சோக்கியும் குளிச்சுன்னு இருக்கும்போது நம்ம மரி கிட்ட என்ன மன்னிச்சிடுங்க மாதிரி நான் தெரியாம அந்த மாதிரி பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் நான் தோத்துட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவங்களும் கேட்க இவங்களும் சரி சரி உன்னோட ஃபால்ட் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டென்ஷன் ஆயிட்டு கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா ஃபுட் ஒன்று வரா அப்ப மறுநாள் காலையில நம்ம ஹீரோவும் கிளாஸ் ரூமுக்கு வர கதவுக்கு பின்னாடியே நம்ம ரின்னும் நின்று இருக்காங்க ஃபுடாவோ ஏ குட் மார்னிங் ரின் எப்படி இருக்க இப்போ உடம்பு நல்லா இருக்குதா என்னடா ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து நிக்கிற பண்றதையும் பண்ணி போட்டு ஒரு அப்பாவி மாதிரி வந்து நிக்கிற அப்படின்னு அவங்க திட்ட கிளாஸ் ரூம்ல இருக்க எல்லா கேர்ள்ஸும் பாத்தீங்கன்னா இவன ஒரு மாதிரி பாக்குறாங்க ஏ இவன் தான் அந்த வேலை பண்ணுவேன் இவன் இப்படி பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல நம்ம மஸ்கிட்டராவோ உட்பட தூ டெய் என் கூட இந்த மாதிரி பண்றல ஏய் எப்படா உனக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு பாக்குறான் அந்த மாதிரி பாக்குறதுனால நம்ம ஹீரோவும் ஏய் மஸ்கிட்டரா நீ கூட வா நான் என்னதான் பண்ணேன் அப்படின்னா ஆச்சு ரின்னும் சடனா டெய் கண்டிப்பா இதுக்கு மேல நீ என்னோட கண்காணிப்புல தான் இருக்க போற நான் இதுக்கு மேல உன்னை சும்மாவே விட மாட்டேன் நான் உன்னை பின் தொடர்ந்துனே இருப்பேன் என்னோட கண்காணிப்புல தான் நீ இருக்க போற ஃபுடவோ ஏய் என்ன காமெடி பண்ணீங்க நீ என்ன வச்சுன்னு அப்படின்னு கத்துறான் அதோட இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது சரிங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா அதனால ஒன்னும் ஆயிட போறதுல கமெண்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இதுல நிறைய விஷயங்களை நான் வந்து டீட்டெயிலா சொல்லியிருக்க மாட்டேன் இல்ல அதை வந்து நான் எப்படின்னா வீடியோவே போட்டிருப்பேன் அதுல வந்து ஒரு சில பேர் நிக்கிறத வந்து அப்படியே காமிச்சிருப்பேன் அவங்க பேரை குறிப்பிடுவேன் நானு அது மட்டும் இல்லாம ஒரு சில விஷயங்களை நீங்களே வீடியோல பாக்குறது மூலமா புரிஞ்சுப்பீங்க நம்புறேன் முக்கியமா கதை வந்து அதை வந்து நான் கட் பண்ண மாட்டேன் ஏன்னா ஸ்டோரின்றது ரொம்ப முக்கியம் அதனால அதை மிஸ் பண்ணாம சொல்லிடுவேன் இப்படி இந்த சீன்ஸ் இருக்குல்ல சார் தேவையில்ல அதெல்லாம் இவங்க நின்று இருப்பாங்க இது பண்றதுலாம் அதெல்லாம் வந்து நான் அப்படியே வீடியோவா போடுவேன் நீங்க கண்டிப்பா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம்.